ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கை வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இதே மாதிரி ஒரு டைம் மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த தண்ணியை வடிச்சுட்டு இன்னொரு ரெண்டு டைம் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வடிகட்டை யூஸ் பண்ணி ஃபுல்லாக வடித்து எடுத்துகிட்டு ஒரு ஒயிட் கலரில் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இது வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. அந்த ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு இல்லைங்களே, இது அப்படியே ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு உளுந்த பருப்பு எடுக்கிறோம் அப்படின்னா, அதே கப்பில் அரை கப் அளவுக்கு வந்து பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. இதுவும் அதே மாதிரி தான் ரெண்டு மூணு டைம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் டம்ளரில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்த பருப்புக்கு அரை டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ அதே மாதிரியே ஒரு வடிகட்டை யூஸ் பண்ணி தண்ணி ஃபுல்லாக வடிச்சுட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் சேர்த்து ஃபுல்லாக தண்ணி இல்லாத மாதிரி இதையும் தொடச்சி எடுத்துக்கலாம். இதையும் அதே மாதிரி நல்லா தண்ணி இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து உளுந்த பருப்பு மாற்றிருக்கேன் இல்லைங்களா, இது வந்து லைட்டாக பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அதாவது ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக பொன்னிறமாக ஒரு வாசனை வர இல்லைங்களா, அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஆல்ரெடி அரிசி வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதே பேன்லேயே உள்ளே சேர்த்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இதையும் அதே பாத்திரத்துக்கே மாற்றிக்கலாம். உளுந்து போட்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுலேயே சேர்த்து இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லைங்க, கொஞ்சம் குறவரப்பாக ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது வந்து அப்படியே டைரெக்டாக ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றாமல் நம்ம ஒரு வடிகட்டு யூஸ் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க. இது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஃபுல்லாக சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சிட்டிகளை உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து தண்ணி எது சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது நல்லா வாசனை இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு நெய்யோட வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரிசி மாவு புட்டு ராகி மாவு புட்டெல்லாம் ரெடி பண்ணுவே இல்லைங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நிறைய புட்டு ரெசிபிஸ் வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், எதுவும் பார்க்கல அப்படின்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி எடுத்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு வந்து தேங்காய் துருவலை உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்தும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். புட்டு அப்படின்னாவே மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இட்லி பாத்திரத்தில் வந்து ஒயிட் கிளாத் மேலே சேர்த்து அதுக்கு மேலே இந்த புட்டு மாவெல்லாம் நம்ம போட்டு வேக வச்சு எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க, குட்டி பசங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறக்கு அழகாக கொஞ்சம் குட்டி குட்டி ஷேப்பாக வேணும் அப்படிங்கிறவங்க சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்து இந்த மாதிரி கூட நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்பூனில் லைட்டாக அழுத்தம் கொடுத்து எடுத்துட்டிங்க அப்படின்னா எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அதே ஷேப்பில் அழகாக நம்ம கிடச்சிருக்கு. பாருங்கள், நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து லைட்டாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே அந்த தட்டு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு கால் மணி நேரம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த்தியான நல்லா சாஃப்டான நம்ம உளுந்து போட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா, டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இது அப்படியே சாப்பிடாம இதோட நாட்டு சக்கரை அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க மண்டபில் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக துருவி உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். தோசைக்கு மாவு வரைக்கும் போது உளுந்து மட்டும் ஒரு கப் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக உளுந்து மாவு மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், இந்தளவுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் தனியாக ஊற வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெள்ளை எடுக்கிறேன் இல்லைங்களா, இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சியில் கூட. இப்போ உளுந்து ஒரு கப் அளவுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளம் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க.
இப்போ இதில் வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு, இப்போ உளுந்து மாவு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. உளுந்து மாவு வந்து ரொம்ப தண்ணி பதத்தில் அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரியே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து மாவு வந்து அரைச்ச உடனே உள்ளே சேர்த்துக்கணுங்க, ரொம்ப புளிச்சிருந்தாலும் அப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ அரைச்ச உடனே உப்பு எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இப்போ உளுந்து மாவோட வாசனை தெரியாமல் இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா நெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இந்தளவு கொஞ்சமாக மட்டும் சேர்த்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிருங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமே நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் கூட உங்களுக்கு நெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இன்னும் நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகி அதை சாப்பிட்ற அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. நெய் சேர்த்துருக்கு இல்லைங்களா, ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நெய்யில் வறுத்து கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க. இல்லை அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, எது வேணாலும் லைட்டாக துருவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக மேலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து அரைக்கும் போது 1 கப் அளவு உளுந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அரைச்சி இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து 1 கப் அளவு உளுந்து பருப்பு உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது அதிக நேரம் ஊற வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ அந்த தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டிக்கு மாற்றிக்கலாங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வடிகட்டியில் இருக்கிற உளுந்த பருப்பை வந்து நம்ம ஒரு ஒயிட் கிளாத்துக்கு மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். நம்ம என்ன தான் வடிகட்டியில் வடித்து எடுத்தாலும் கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணியில் அந்த மாதிரி தொடச்சி எடுத்தாச்சு இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த உளுந்த பருப்பு ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா இது வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கூட கரைஞ்ச மாதிரி ஆயிடும், இல்லை அதிக நேரம் வறுத்துட்டே இருந்தாலும் ரொம்ப பொன்னிறமாக ஆன மாதிரி ஆயிருங்க. இந்த கலர்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்து இது நல்லா ஆற வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்செடுத்ததை அப்படியே மிக்சிங் பவுலுக்கு மாற்றாமல் ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் தேவைப்படும் போது டக்குன்னு உளுந்து வடை ரெடி பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக நம்ம சளிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடான்னு சொல்வேன் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. நீங்கள் மிளகு வந்து லைட்டாக தட்டி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா பவுடர் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் ஒர 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லி இலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போது தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ நம்ம உளுந்த பருப்பு எடுத்து இல்லைங்களா, அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. இந்த பதத்தில் ரெடி பண்ணி 1/4 மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ கரெக்டாக 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. கையை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் உளுந்து வடை வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக 2 கையுமே தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சைஸ்க்கு வந்துடும் இல்லைங்களா. ரொம்ப போட்டு லேஸாக இந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்போ வந்து சென்டரில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு இதை விட சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ஃபஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டில் கொஞ்சமாக எல்லா குழியிலுமே ஆயில் அப்ளை பண்ணி விட்டுடலாங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, ஒவ்வொன்றும் இந்த மாதிரி மேலே வச்சிடலாங்க. வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ கரெக்டாக 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப நேரம் விட தேவையில்லை. இப்போ இதெல்லாமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் 2-3 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதே எண்ணெயில் நம்ம எல்லா வடையுமே தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொன்றும் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதை விட பெரிய பேனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 6-7 கூட தாராளமாக வச்சுக்கலாம்.
இப்போ ரெண்டு சைடுமே பொன்னிறமாக வர வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உளுந்து வடை அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிச்சாலும் அது எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால அதிக பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.